நபியின் பேரனான இமாம் உசைன் கர்பலா நகரில் நடைபெற்ற போரின் போது இறந்த துக்க நாளை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் மொஹரம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாகூர் தர்காவில் தர்கா பரம்பரை டிரஸ்டி கலீபா மஸ்தான் சாஹிப் தலைமையில் சிறப்பு துவா நடைபெற்றது. இதையடுத்து தர்கா டிரஸ்டியைச் சேர்ந்த ஷேக் ஹசன் சாஹிப் தலைமையில் கிழக்கு வாசல், கால்மாட்டு வாசல், சந்தன மகால் உள்ளிட்ட வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற இஸ்லாமியர்கள் துவா ஓதினர். பின்னர் சில்லடி தர்காவை அடைந்த இஸ்லாமியர்களுக்கு அன்னதானம் மற்றும் குளிர்பானம் வழங்கப்பட்டது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்தில் அவர்கள் உயிர் தியாகம் செய்து இஸ்லாத்தின் தியாகத்தை ஏற்றனால் அவர்கள் தான் சொர்க்கத்தில் வாலிபர்களின் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த நாளை முன்னிட்டு நாகூர் தர்கா ஷெரீஃபில் பெரிய பாத்தியார் முஹரம் பாத்தியார் ஓதப்பட்டு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.